மகளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனல் சார்பாக கவிஞர் சே காளிமுத்து அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஎஸ்பி ஆஃபீஸர் மற்றும் சிறப்பு விருந்தினராக நடிகர் அனுமோகன் அவர்களும் நம்முடன் இருந்திருக்காங்க. இந்த விழாவில் அவரோட பறித்து வெடித்தது அப்படிங்கிற 4வது புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அது நம்ம வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனல் குழு அதை இணைந்து நடத்திருக்காங்க. நகைச்சுவை நடிகர் திரு அனுமோகன் அவர்களையும் துணைவர் ஓமா பழனிசாமி அவர்களையும் மற்றும் பாலசுப்ரமணியம் வரதராஜ மருத்துவமனை மற்றும் டாக்டர் செந்தில் அவர்களையும் பிஎம்ஜேஎஃப் அரிமா மெக்சன் பாலு அவர்களையும் மற்றும் ஜவஹர் பாண்டே அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று குறிப்பா நம்ம சுஜித் குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் இப்ப பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காரு. நான் அங்கிருந்து வந்தேன்னா போட்டோல பார்த்துட்டு சார் யார் அவர் தான் ஐபிஎஸ் அப்படி நான் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு நினைச்சேங்க. அவ்வளவு இளமையா இருக்காரு, யூ ஆர் யூத். அதுக்கு காரணம் வந்து அவருடைய எண்ணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அவர் என்ன மாதிரி அவர் எப்படிப்பட்டவர் படித்தாங்க இல்லையா, அந்த எண்ணங்கள் தான் அவர் இன்னைக்கு இளமையாக வச்சிருக்கு. இந்த இளமையானவரை பசுமையாக பேசுறதுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேபோல் மேடையில் இருக்கிறவங்க வரதராஜ மருத்துவமனை டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களையும் ஏற்பாடு டாக்டர் செல்வி குமார் அவர்களையும் அரிமா மெக்சன் பால அவர்களையும் மேடைக்கான சமூகமான ஜவஹர் பாண்டே அவர்களையும் அதேபோல் நிகழ்ச்சி தொகுப்பு தொகுத்து வழங்கி வரும் திரு தமிழ் செல்வன் அவர்களையும் அதேபோல் காவல்துறை சேர்ந்த திரு காளிமுத்து பழனிதான் அவர்களையும் அவர்களான வரவேற்ற ஒரு சில வாரங்களில் பேசி எழுதி கொண்டிருக்கின்றேன். காவல்துறையில் பல்வேறு சூழ்நிலைகள் இன்னல்கள் வேலைப்பட அதிகம். இதை பற்றி நான் அதிக நடவடிக்கை வருவதில்லை. இருந்தபோதிலும் காளிமுத்து அவருடைய பணியில் தொடர்ந்து செய்து கொண்டு பணிக்கு இடையூறு எடுக்கிறார்கள். இது போன்ற கவிதைகளை எழுதுகிறோம். அனைவருள்ளும் ஆழ புதைந்து கிடக்கிறது. ஒரு சிலர் இடத்தில் தேவைக்காகவும் ஒரு சிலர் இடத்தில் தேடலுக்காகவும் கவிதையாய் உருவடிக்கிறது. பருத்தி வெடித்தால்தான் மரியாதை, அது நூலாக தெரியும் பொழுதுதான் மதிப்பு. உண்மைகள் விழுமியங்கள் எல்லாவற்றை பற்றியும் கேள்விகள் உருவாகும். ஒரு கவிதையை கேட்கின்ற போது நாம் பண்புள்ளவராக மாற்றப்படுகிறோம். அந்த பண்பிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கின்ற அரிமா சங்கத்திலிருந்து வருகின்ற பொள்ளாச்சி அரிமா மெக்சன் பாலு அவர்களை அன்போடு வாழ்த்தியல உங்கள் கரவழிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கின்றேன். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை இந்த இடத்திலே கூறி வீழ பிறந்தவன் அல்ல நான் வாழ பிறந்தவன் என்று சொல்லி கவிதை பணிகளை காவல் பணியோடும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் காளிமுத்து அவர்களின் இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்திருக்கும் எஸ்பி சார் அவர்கள் சார் அந்த அதர் டே ஆகஸ்ட் 10th யூ கேம் டு அவர் லைன்ஸ் ஃபங்க்ஷன் அட் மின்னல் மகால் இன்வைட்டட் அவர் டிஜி சார் யூ ஹவ் ரீப்ளேஸ்ட் ஹிஸ் ஜாப் ஆன் த அதர் டே பட் யூ கேம் டு ரிசீவ் அவர் பிளட் மெட்டீரியல் டு ஊட்டி யூ ஹவ் இன்னகரேட் தட் ஃபங்க்ஷன் அண்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் தட் மெட்டீரியல் அண்ட் ஐ ஹவ் டெலிவர்ட் டு ஊட்டி ஆன் ஆகஸ்ட் 10th. தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ சார். காளிமுத்து அவர்கள்
எங்கள் அறிமுக பணியிலே நாங்கள் பல பணிகளில் பலவேறு செய்து கொண்டிருந்தாலும் அண்மையில் எனக்கு அறிமுகமானவர் எச் எம் சங்கர்வடிவேல் மூலமாக என்னை அழைத்து வந்திருந்தார்கள். கஜா புயலுக்காக இந்த பணிகளில் இருக்க ஒரு ஊதியத்தை இதில் கிடைக்கும் வருமானத்தை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். பருத்தி வெடித்தால் சந்தைக்கு வரும் என்பது பழமொழி. இந்த பருத்தியும் இன்று வெடித்திருக்கிறது, சந்தைக்கும் வந்திருக்கிறது, ஆனால் விற்பனைக்காக அல்ல. ஒரு காவல் பணிக்காரர் மூலமாக ஒரு சமுதாய பணிக்கு கொடுக்கும் நோக்கத்தோடு எழுதப்பட்ட இந்த கவிதைகளுக்கு உங்கள் கரவழி ஒரு பாராட்டாக இருக்கட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நமக்கு நிறையா சொல்லியிருக்கு, அதில் வந்து நீ எதை நினைக்கிறாவோ அதுவாகவே ஆகிறாய், நீ உன்னை வலிமையுடையவன் என்று படைத்த நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அதுக்கேற்ப அவர் சின்ன பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கிற காலத்திலிருந்தே தான் ஒரு கவிஞனாக வேண்டும் என்கிற ஒரு உள் மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருந்ததுனால அவர் இப்போ வந்து பருத்தி வெடித்தது கவிதை நூல் வெளியிட்டு விடா, தனி ஒருவன் முயற்சி மற்றும் வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனல் ஆகியவை இணைந்து ஆனைமலை கௌரி கிருஷ்ணா மகாலின் பருத்தி வெடித்தது எனும் நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தியது. சரித்திரத்தை படைக்கின்ற ஜானங்கள் உண்டு, சத்தியத்தின் கற்பத்திலே பிறந்தவர்கள் என்று நினைக்க தகுந்த மனிதர்கள் உண்டு. அந்த மனிதர்களில் மாணிக்கமாம் காவல்துறைக்கு கிடைத்திருக்கின்ற கண்ணியமிக்க சிங்கம் அன்பிற்குரிய நம்முடைய ஐயா ஜுஜித் குமார் ஐபிஎஸ் அவர்கள் இப்போது இந்த நூலை வெளியிட இருக்கிறார்கள். போலீஸ் பாடி ஆஃப் ஆபீசர் ரெப்ரசன்டிங் த சிவில் அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட். போலீஸ் டிபிகலி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் பப்ளிக் ஆர்டர் அண்ட் சேஃப்டி, என்போர்சிங் த லா அண்ட் பிரிவெண்டிங் டிடெக்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் அஸ் பாலிசிங். போலீஸ் ஆர் ஆஃபன் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் வித் வேரியஸ் லைசன்சிங் அண்ட் ரெகுலாரிட்டி ஆக்டிவிட்டீஸ். நவ் பப்ளிஷ இன்ட்ரடியூஸ பருத்தி வெடித்தது நூல்ஸ் ரிலீசிங் அவர் ஹானரபுள் சீப் கெஸ்ட் மிஸ்டர் சுஜித் குமார் ஐபிஎஸ். வெல்கம் சார். வலித்தாலும் நேர்மையை சுமக்கிறார் தவறுகளை பொறுக்க முடியாதவர். தவறு உழைத்த துரோகிக்கு அற்பமானவரை மன்னிக்க தெரியாதவர். மனதில் ஒன்றுத்தி வெளியொன்று பேச தெரியாதவர். பொய் சொல்லி வரும் இன்பத்தை விட மெய் சொல்லி வரும் துன்பமே மேல் என்பவர். உறவுக்கு முக்கியத்துவத்தின் உச்சம் தரிலும் உறவின்றி வாழ்ந்தவர். இவரை புரிந்த ஒரே ஜீவன் இவரது மனம் மட்டுமே என்னும் கவிதை கிணங்க செய்யும் தொழிலில் நேர்மையை மட்டும் கருத்தில் கொண்டு தோல்வியை கண்டு அஞ்சாமல் எதிர்வரும் தடைகளை சவாலாக எடுத்து காவல்துறையில் வெற்றி நடை போடுகிறார். நமது தாய்மொழியாகிய தமிழை பேச தமிழர்களை யோசிக்கும் தலைமுறையில் தமிழை கற்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர். தமிழை கற்றுக்கொள்ள மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று விரும்பினார் மகாத்மா காந்தி. அந்த விருப்பத்தை தனது லட்சியமாக கொண்டு தமிழை பேச வேண்டும் என இவர் எடுக்கும் முயற்சி பாராட்டுக்குரியதாக உள்ளது. சாலைகளில் விபத்துகள் நிகழாமல் தடுக்க போலீஸ் இஐ செயலியை நமது கோவை மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தி இன்று பல உயிரிகளை பாதுகாத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயலியை குறித்தும் சாலை விதிமுறைகள் குறித்தும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்.
இவர் தாம் குடும்பத்தை விட்டு பிரிந்த அந்த சோகமோ என்னவோ தன்னிடம் பணியிட மாற்றம் கோரி எந்த காவலர் வந்தாலும் அவருக்கு உடனே அவர்கள் எங்கு இடமாற்றும்படி கேட்கிறாரோ அங்கேயே மாற்றி தருகிறார். ஆகா, இது அல்லவா மனிதநேயம். தனக்கு கீழ் பணியாற்றும் அதிகாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, இவரை சந்திக்க விரும்பினால் சிரமம் பார்க்காமல் உடனே அனுமதி வழங்கி உரிய மரியாதையுடன் செயல்படுத்துவாராம். ஆகா, இது அல்லவா எளிமை. இப்படி தனது வாழ்க்கையில் நேர்மை, எளிமை, மனிதநேயம் போன்ற நற்குணங்களை தன்னில் கொண்டு சிறந்த வகையில் பணியாற்றி வருகிறார் என்பது பெருமைக்குரிய செயலாக உள்ளது. வினை மாற்றி இலார்க்கன் இல்லது அரங்க என்ற வள்ளுவன் வாக்கினை வழிமொழிந்து வெறும் IPS அதிகாரி, ஆம், ஐ என்றால் அழகு, பி என்றால் பணிவு, எஸ் என்றால் சகோதரத்துவம், அழகும் பணிவும் சகோதரத்துவமும் சேர்ந்து பணிபுரியும் காவல்துறை கண்காணிப்பாளர், காவலர்களின் விடிவள்ளி, மக்களின் துணைவன் திரு சுஜித்குமார் IPS அவர்களை சிறப்புரையாற்றுமாறு வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். பொள்ளாச்சி ஆனைமலை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் கவிஞர் சே காளிமுத்து எழுதிய பருத்தி வெடித்தது எனும் குறுங்கவிதை நூல் வெளியீட்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் IPS தலைமை தாங்கி நூலின் முதல் பிரதியை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். எல்லோரும் இனிய காலை வணக்கங்கள். இது ஒரு பெரிய அருமான ஒகேஷன். பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜாப் ரொம்ப டஃப், 24/7 ஜாப் அண்ட் நிறைய டென்ஷன் இருக்குது, நிறைய ஐ மீன் பிரச்சனை இருக்குது. அது எல்லா திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமும் டைம் ஐ மீன் டைம் இந்த மாதிரி ஒரு கவிதா, ஐ திங்க் ஃபோர்த் புக்கு, அதான் ஃபோர்த் புக் இருக்கா இது? இந்த மாதிரி ஃபோர்த் புக்கு எழுதுறாங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி இது ஃபிஃப்த் இது ஃபோர்த் புக் இருக்குது. இதே மாதிரி நிறைய புக் நீங்கள் எழுதுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய கவிதா அது பண்ணிங்க, ஐ மீன். ஸோ ஒன்ஸ் அகேன் கவிஞர் சே கவி காளிமுத்துக்கு வாழ்த்துக்கள். அண்ட் all others person who are present here, thank you for coming here. And I mean, this is very encouraging that after doing police job and he has written fourth book, and I'm hopeful that in future also he will keep on writing this kind of thing. So once again, thank you everybody. பொள்ளாச்சி ஸ்டேஷனுக்கு வராரு, கான்ஸ்டபிளாக டியூட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. வரும்போது
இந்த கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு உள்ளுணர்வு, கவிதை எழுதணும் எழுதணும்னு. ஒரு கவிதை எழுதிட்டாரு, எழுதிட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வர்றாரு, ஒர்க்கிங் டேல வர்றாரு. சார், இந்த கவிதை நான் எழுதியிருக்கிறேன், இந்த கவிதையை வந்து யாரையாவது சொல்லி படிக்க சொல்லி கேட்கணும், உங்க ஸ்கூல் பிரேயர்ல இந்த கவிதையை கொடுத்து கொஞ்சம் படிக்க சொல்லி சொன்னீங்கன்னா நான் பக்கத்துல நின்று நான் பாக்குறேன், நான் அது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்கிறத நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னாரு. சரி, பார்த்தோன்னே காவல்துறையில வந்து ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஷெட்யூல் ஆச்சு. எங்க குடும்பத்திலேயே நிறைய பேர் காவல்துறையில் இருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன், டைட்டஸ்ட் ஷெட்யூலா இருக்கும். அப்படி இருக்கிறது இவர் எப்படா கவிதைலாம் எழுதியிருக்கேங்கிறாரு, ஆர்வத்தோடு இருக்கிறாருங்கிறதுக்காக, சரி இவரை வந்து நம்ம ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக, ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, சரி இன்னைக்கு ப்ரேயரில் வந்து இந்த கவிதையை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். ப்ரெசென்ட் பண்ணது காலையில் வந்திருந்தாரு, கவிதையை கொடுத்து, சார் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எழுதின கவிதை நீங்கள் தான் ப்ரேயரில் படிக்கணும், வந்து ரீட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு. உடனே, இல்லை சார், எனக்கு முதன் முதல்ல கவிதை எழுதியிருக்கிறேன், எனக்கு 3000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூலில் இத்தனை பேர், 75 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நின்று இந்த கவிதையை படிக்கிறதுக்கு எனக்கு என்னவோ ஒரு அச்ச உணர்வு இருக்குது அப்படின்னாரு. இல்ல இல்ல, அப்படிலாம் நினைக்கூடாது, நீங்க தைரியமா வாங்க, நீங்க எழுதின கவிதை நீங்க தான் அரங்கேற்றம் பண்ண போறீங்க, தைரியமா வாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அவரை அன்று அந்த கவிதையை படிக்க சொன்னோம். படிச்ச உடனே குழந்தைங்க 2800-2900 குழந்தைங்க இருந்தாங்க, பயங்கரமா அப்ளாஸ் பண்ணி நல்ல கருத்து செறிவு மிக்க கவிதை அன்னைக்கு எழுதிட்டு வந்திருந்தது அவரு. ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப சிந்தனைகளும் அனைவருள்ளும் ஆழ புதைந்து கிடக்கிறது. ஒரு சிலர் இடத்தில் தேவைக்காகவும் ஒரு சிலர் இடத்தில் தேடலுக்காகவும் கவிதையாய் உருவடிக்கிறது. பருத்தி வெடித்தால்தான் மரியாதை, அது நூலாக தெரியும் பொழுதுதான் மதிப்பு. அதுபோல நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் கவிதையாய் உருவெடுக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு மரியாதை. அது நம் சமுதாயத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் நூலாக வளம் வரும்பொழுது மதிப்பு கூடுகிறது. கல்லுக்குள் ஈரம் இருப்பதை போல கடுமையான பணிச்சுமைக்குள்ளும் கவிதையை தொகுத்து வழங்கிய தலைமை காவலர் கவிஞர் திரு காளிமுத்து ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். திரைப்பட நகைச்சுவை நடிகர் அனுமோகன் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வணங்கினார். குறிப்பா நம்ம சுஜித் குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் இப்ப பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காரு. நான் அங்கிருந்து வந்தேன்னா போட்டோல பார்த்துட்டு, சார் யார் அங்க, அவர் தான் ஐபிஎஸ், நான் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு நினைச்சேங்க. அவ்வளவு இளமையா இருக்காரு, யூ ஆர் யூத். அதுக்கு காரணம் வந்து அவருடைய எண்ணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அவர் என்ன மாதிரி, அவர் எப்படிப்பட்டவர் படித்தாங்க இல்லையா, அந்த எண்ணங்கள் தான் அவர் இன்னைக்கு இளமையாக வச்சிருக்கு. இந்த இளமையானவரை பசுமையாக பேசுறதுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது, என்ன எல்லாம் சைலண்டா இருக்குங்க நீங்க எல்லாம், என்ன உத்து பாக்குறத பார்த்தா நான் என்னமோ இந்த ஏரியாவில் வந்து பாம்பு பொத்துக்குள்ள கையிட்டு பாம்பை பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பாக்குறீங்க. பாம்பெல்லாம் பிடிக்க வேணாங்க, எல்லா பாம்பு தனித்தனியா ஓடிட்டு இருக்குது. எனக்கு என்ன ஒரு பயம் தான், நான் இங்க உட்காந்து இருக்கும் போது பக்கத்துல ஒரு பல் டாக்டர் வந்து உட்கார்ந்தாரு, என்ன பாம்புன்னு நினைச்சு எங்க பல்ல புடிங்கிறவரும் பயமா. நல்ல வேலை அவர் செய்யல, அவர் கை கட்டி காமா உட்காந்துட்டாரு, அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, இருந்திருந்தா புடிங்கிருப்பாரு. பரவாயில்ல, காவல்துறையில் இருந்து காளிமுத்தண்ணன் வந்து காவல்துறையில் இருந்து கவிதை எழுதுறாரு. எப்படி தெரியுங்களா, காளி காவல் காக்குது, முத்து முத்து முத்த கவிதை எழுது, அதனாலதான் அவர் பேர் காளிமுத்துன்னு நினைக்கிறேன். ஆக கவிதையும் எழுதுறாரு காவலும் காக்குறாரு, அவர் நீடோடி வாழணும். இப்ப திறமை அப்படிங்கும் போது காவல்துறைக்கு ரெண்டு திறமையும் வேணும், அறிவு திறமையும் இருக்கணும், உடல் திறமையும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தா தான் அந்த துறைக்கு போக முடியும். உள்ளம் படைத்தவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை எனும் எச்சம் பொறாம் பிடின்.
அதாவது ஒரு மனிதன் பிறந்தானா அவன் எதையாவது சாதிக்கணும், அப்படி சாதிக்காம போனா பழி சொல்லுக்கு ஆளாகி விடுவார் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. அப்படி பழி சொல்லுக்கு ஆளாக்காம ரெண்டு துறையிலையும் நல்ல பெயர் எடுத்து சீரும் சிறப்போடு இருக்கிறாரு அண்ணன் காளிமுத்து அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பருத்தி பருத்தி வெடித்தது, இனி அது பஞ்சாகி நூலாகி மானம் காக்கும் ஆடையாகி மனித குலத்தின் மேடையாகி மாபெரும் வெற்றி அடைய என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வால்பாறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மா விவேகானந்தன் நிகழ்ச்சிக்கு முன்னடை வகித்தார். முன்னதாக ஆனைமலை காவல் நிலைய ஆய்வாளர் து சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் டாக்டர் வா சுப்பிரமணியன், டாக்டர் செந்தில்குமார், நயன் சங்க நிர்வாகி மெக்சன் பாலு, சமூக ஆர்வலர் ஜவஹர் பாண்டியன், காந்தியம் திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் எஸ் பி லிங்கம், மேலும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் சங்கர வடிவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூலாசிரியர் கவிஞர் சே காளிமுத்து ஏற்புரை ஆற்றினார். ஓய்வு பெற்ற பேராசிரியர் முத்துலட்சுமி, திரைப்பட தயாரிப்பாளர் ரவிசேகர் உள்ளிட்ட பலர் நூலாசிரியர் கவிஞர் சே காளிமுத்துவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனலின் நிறுவனர் ஜி கண்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்களுக்கு நூலாசிரியர் சார்பில் துணை காவல் கண்காணிப்பாளர் மா விவேகானந்தன் நினைவு பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியை தமிழன் தொலைக்காட்சி புகழ் டாக்டர் கவிஞர் சி தமிழ்ச்செல்வன் தொகுத்து வழங்கினார். முன்னதாக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமாரை வாழ்த்தி செல்வி செலின் கவிதை வாசித்தார். முடிவில் செல்வி ஷெரின் நன்றியுரை ஆற்றினார். 16/6/1970 அன்று இந்த மண்ணிற்கு கவிஞனா காவல்துறையா என்ற கேள்வியுடன் தோன்றிய இவர் இன்று இவரை கவிஞர் என்பதா காவல்துறை என்பதா என்ற கேள்வியை நமக்கு தோற்றுவித்து காவல்துறையில் 23 ஆண்டுகளும் கவிஞனாக 4 புத்தகங்களையும் எழுதி வாழ்க்கையில் பெரும் சாதனை படைத்துள்ளார் நமது கவிஞர் சே காளிமுத்து அவர்கள். மனிதா, தோல்வி புவிக்கு வந்த புது சொல்லல்ல, முயற்சி செய். தோல்வி வெற்றியின் எதிர்ச்சொல் என்பதே கல்வி உரைப்பது. அது அனுபவத்தின் இணைச்சொல் என்று கருதுவது பிழையாகாது. பிறக்கும் முன்னே உயிரணு போரில் வென்றே தாயின் கருவறை அடைகிறோம். புவியில் வந்த பின்போ சிறு தோல்வி கண்டு ஏன் சோர்வடைகிறோம்? ஏளன சிரிப்பு எரிக்கவரும் சிறு புன்னகையால் அணைத்துவிடு. அவமானம் தினம் உன்னை காண வரும், விருந்தோம்பல் இதில் மட்டும் தவிர்த்திடு. தோல் கொடுக்க சில மனிதர்களும் இப்புவியில் உண்டு, அவருடன் இணைந்திடு. உனக்கான பயணம் தேர்ந்தெடு, அதற்கான பாதையை உருவாக்கு. பயண சுமையை எண்ணி நீ பயந்து விடாதே. தன் எடையில் பல மடங்கு சுமையை சுமக்கும் அந்த எறும்பு, அதை மறந்து விடாதே. இருக்கரம் இன்றி கவி எழுதுவோர் உண்டு, சுமையாய் நகர முடியாமல் இப்பிரபஞ்சம் அளப்போருண்டு. சிறு உறுப்பு இணங்க மறுத்தால் பிற உறுப்பிற்கு கூடுதல் பொறுப்பு கொடு. உலகை உன் பெயரை ஒப்பிக்க செய். கரையில் எழுதும்
கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் ஐபிஎஸ், திரைப்பட நகைச்சுவை நடிகர் அனுமோகன், வாழ்பாறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மா விவேகானந்தன், மேலும் ஆனைமலை காவல் நிலைய ஆய்வாளர் து சுப்பிரமணியன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் சாந்தலிங்கக்குமார் ஆகியோர் வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனலிற்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு சுஜித்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நடந்த புத்தக வெளியீட்டு விழா பற்றி செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். இதில் அவர் கவிஞர் சே காளிமுத்து அவர்களையும் அவருடைய நான்காவது புத்தகமான பருத்தி வெடித்தது நூல் வெளியீட்டு விழா பற்றியும் சிறப்பாக பாராட்டியுள்ளார். மேலும் அவர் புத்தகத்தை எழுத வேண்டும் என்றும் அதற்கு காவல்துறை உறுதுணையாக இருக்கும் என்றும் கவிஞர் சே காளிமுத்து அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதில் வின் எக்ஸ்பிரஸ் சிறப்பாக பணியாற்றி வருகிறது என செய்தியாளர்களை பாராட்டியுள்ளார் திரு சுஜித்குமார் ஐபிஎஸ் அவர்கள். ஆமா சார், உங்களோட கருத்து என்ன சார்? நினைக்கிறது இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் இருக்கேன். ஒரு கவிதை தொகுப்பை வந்து என் கையால் வாங்கிக்கணும்னு அவர் சொன்னதுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். எவ்வளவோ பெரியவங்க இருக்காங்க, என்னை விட நிறைய கவிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட என்னை கூப்பிட்டு உங்கள் கையால் அதை வாங்கிக்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ரெண்டாவது, உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் பேர்லேயே வின்னு, அதில் ஸ்பீடு வேறு, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகிறீங்க. இந்த வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். வின் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வின் எக்ஸ்பிரஸ்க்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. நன்றி சார், நன்றி. நீங்கள் வந்து புத்தக வெளியீட்டு வந்து இருக்கீங்க, அதுக்கு ஒரு ரெண்டு வார்த்தைக்கு சொல்லுங்க. காளிமுத்து போலீஸ்காரர் வந்து பறித்து வெடித்தது நூல் எழுதியிருக்காரு. போலீஸில் வந்து கருணையை எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமமானது, ஆனால் கருணையோடு இருக்காரு. நல்ல இறக்க குணம் படைத்தவர், நல்ல திறமைசாலி. இனி வரும் இதில் அவருக்கு உதவி செய்ய காத்திருக்கேன். கண்டிப்பாக அவருக்கு தேவையான ஒத்துழைப்பு தருவோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வழங்கிய வின் எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கு நன்றி. இது மாதிரி பத்திரிக்கையாளரும் இன்றைக்கி நூல்கள் எழுதிட்டுருக்குறாங்க, போலீஸ் துறையிலுமே வந்து இன்றைக்கி நூல்கள் எழுதிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி எழுதுறவங்களை பூரா ஊக்கம் கொடுத்து வெளிக்கொண்டிருப்போம், அவங்க அனுபவங்கள் பூராமே வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. நன்றி சார். இந்த தருணத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? தலைமை காவலர் காளிமுத்து அவர்களுக்கு வின் எக்ஸ்பிரஸ் மிக பேருதவியாக இருப்பதென்று மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் வந்து காந்தியத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகராக இருக்கிறேன். என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய காந்தியம் படத்தினுடைய முதல் பாடலாக வெற்றி மீது வெற்றி தாங்கிற பாடலை பாடியிருக்கிறார். அருமையாக இந்த ஆனமலை பகுதியிலே முழுக்க முழுக்க நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். அதில் ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு உதவி செஞ்சார். அதே மாதிரி கவிதை நயத்தோடு எந்த விஷயத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவார். இந்த கவிதை நாலாவது பதிப்பாக இதை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒவ்வொரு பதிப்பிலும் நான் இருந்து, முதல் பதிப்பில் மட்டும் இல்லை, அடுத்து இரண்டாவது மூன்றாவது இந்த நான்காவது பதிப்பிலும் நான் இங்கே இருக்கிறேன். அவருடைய எத்தனை வேலை பழுகள் இருந்தாலும் அந்த பழுவை மீறி அவர் பயணம் செய்திருக்கிற பயணம் சாதாரண பயணம் அல்ல. அந்த பயணம் காவல்துறை மிகப்பெரிய கஷ்டமான பணி. ஏன்னா 24 hours, 24 மணி நேரமும் அந்த பயணத்திலிருந்து கண் விழித்து பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தையும் செய்து கொண்டு தன்னுடைய கலைநயத்தோடு கவிதையை வடிப்பதென்பது சாதாரண விஷயமில்லை. அந்த பயணியும் சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பயணம் மேலும் மேலும் வெற்றி பெற வின் எக்ஸ்பிரஸ் அவரை எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. இன்னைக்கு காளிமுத்து சார்ங்கிறவர் ஒரு தலைமை காவலராக இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டுருந்தாரு. முதல்ல அவருக்கு நாங்கள் அவரை பற்றி சொல்லணும்னா, அவரோட முதல் மகன் ஒரு மன வளர்ச்சியை குன்றிய ஒரு மகன்,
அவனுக்கு ஒரு சிறந்த தகப்பனாக அவரை பராமரிச்சுட்டு வர்றதே மிகப்பெரிய ஒரு சமுதாய பணி. அதில் வெற்றி என்ற அவருக்கு காவல்துறை பணிங்கிறது மிக கடுமையான பணி. அதிலும் வெற்றி என்றுட்டு இந்த இரண்டு பணிகளுக்கு இடையிலையும் ஒரு கவிதைகளை வெளியிடுறேங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஒரு உண்மையான ஒரு தேசப்பற்றோட ஒரு நாட்டுப்பற்றோட நல்ல ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி ஒரு கவிதையை நாலாம் கவிதையாக வெளியிட்டிருக்காரு. அவரை நாங்கள் அரிமா சங்கம் மூலமாக 324B1 சார்பாக மற்ற மகிழ்ச்சியோடு அவரை பெருமைப்படுத்த காத்திருக்கிறோம். அடுத்து வரும் நிகழ்ச்சிகளுக்கும் அவருக்கு வந்து எங்களோட உதவி காத்திருக்குங்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் நூல் தமிழகமெங்கும் சென்று செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கல மகிழ்ச்சி அடைக்கிறோம். இன்றைக்கி அவர் நிகழ்ச்சியில் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விருந்தினர் வந்திருந்தேங்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புத்தகத்தோட சிறப்பை நல்லா வெளிப்படுத்திச்சு. அந்த வகையில் காளிமுத்து அவர்கள் நல்ல மனதோடும் நல்ல திடத்தோடும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அரிமா சங்க சார்பிலே நாங்கள் அவரை வாழ்த்தவும் செய்கின்றோம். வின் எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சியை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறு நிகழ்ச்சி இருந்தாலும் கூட அதை விட்டு போகக்கூடாதுங்கிற அளவு கவனம் செலுத்தி இதுபோல் நல்ல உள்ளங்கள் படைக்கும் நல்ல கவிதை நிகழ்ச்சிக்கும் வந்து நீங்கள் ஒளிபரப்புறது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக கருதுகிறோம். உங்களை வின் எக்ஸ்பிரஸோட நிகழ்ச்சிகள் அனைத்தும் எங்கள் அரிமா சங்கத்தாலும் பாராட்டப்படும். அது மக்களை நல்ல சென்றடைய எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார். கவிதை எழுதி வெளியிட சிறு விழாவிற்கு எங்களை கௌரவிக்கும் வரையில் இந்த நிகழ்ச்சியினை அருமையாக படம்பிடித்து வெளியீடு செய்து சிறப்பு செய்து வரும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷமாகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞரும் காவல்துறையுமான சே காளிமுத்து அவர்கள் மேலும் பல புத்தகங்கள் எழுத வின் எக்ஸ்பிரஸ் குழுவினர் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்த புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செலின் மற்றும் வின் எக்ஸ்பிரஸ் குழுவினர்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை-பை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.